ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது கீபோர்டில் பியானோவில் அப்படின்றத பார்ப்போம். நொட்டேஷன் தெரிஞ்சவங்க வந்து அழகாக அவங்க வாசிப்பாங்கங்க. இப்போ நம்மள மாதிரி ஹியரிங்கில் இன்னும் கொஞ்சம் நொட்டேஷன் தெரிஞ்சவங்க அப்படின்றவங்க வந்து எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு ஃப்ளோவாக அப்படியே ஒரு அலை மாதிரி வேவ் மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலாக நீங்கள் கார்ட்ஸ் வந்து, இப்போ நான் ஒரு ப்ரொகஷனு ஏ மைனர் டி மைனர் இ மேஜர் இப்படின்னு வச்சுப்போங்க. இது எப்படி எப்படிலாம் வாசிக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி ஆரம்பிங்க, டி மைனர் இ மேஜர் ஏ மைனர். சும்மா ஒரு முக்கட்டியும் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்க. இது ஒரு ரொம்ப பேசிக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும்னா எப்படி பாருங்க, ஓகேங்களா, எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் இதையும் பார்த்துங்க. ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இது இல்லாமல் அந்த ஃபரியலிஸ்ட்லாம் எப்படி வாசிக்கிறாங்கன்னா, இப்போ கார்டு ஏ மைனர்ன்றத இப்படி பிடிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த ஃப்ளோவில் ஏ இ பிடிப்பாங்க, அடுத்ததில் ஏ சி பிடிப்பாங்க. இப்போ டோட்டலாக கேட்குறப்ப உங்களுக்கு ஏ மைனர் சவுண்டு கிடச்சிரும். பாருங்க, ஏ மைனர் சவுண்டு கிடச்சிரும், புரியுதா? ஏஇ ஏசி, இங்கே ஏஇ பிடிச்சாச்சு, இங்கே ஏசி பிடிச்சாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஏ இருக்குது, மற்றபடி உங்களுக்கு ஏ மைனர் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகேங்களா, அப்படி தான் வாசிச்சிருப்பாங்க. அடுத்து இ மேஜர் பாருங்கள், இ மேஜர் அதே தான், இபி இ எஃப் ஷார், சரிங்களா? அடுத்தது சி மேஜர் வாசிச்சிருப்பாங்க பாருங்க, சிஜி சிஜி சிஇ. அதான் கார்டை வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, 1 5 1 3 அப்படின்ற மெத்தடில் அவங்க வந்து ஃப்ளோவாக வாசிக்கிறாங்க. நிறையா இருக்குதுல்ல, இன்னொரு பாட்டு இதுவும் அதே தான். யானியோட இதில் கூட ஒன்று இருக்கும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு, ஜென்ரலாக பிடிக்காம இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்புறம் இப்படி, அப்புறம் இப்படி, லாஸ்ட் ஒன்று. ஓகேவா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.